எடுத்துக்கொண்ட வேலையை கொடுத்த நேரத்தில் சிறப்பாக செய்து பெயர் எடுக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே. ராசியிலேயே சூரியன், சனி, புதன் இருக்கிறார்கள். ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். இந்த மாதம் 21ஆம் தேதி இரவு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். கொஞ்சம் ரொம்ப நேர்மையாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். ரொம்ப ஓவர் நேர்மை வந்து ஆகாது அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக சொல்லுவாங்க. கொஞ்சம் எல்லா இடத்திலும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலைமையில் இருக்கிறீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு சிறு நல்லதாவது அந்த கஷ்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தைரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். எந்த ஒரு விஷயமானாலும் தயவு செய்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நன்மை தரும். எந்த விஷயத்தை பேசுகிறதா இருந்தாலும் நீங்கள் பேசும் முறை, அதாவது பேசக்கூடிய துணி சரியாக இருக்கா, பேசக்கூடிய வார்த்தைகள் சரியாக இருக்கா, சரியான வார்த்தையை தான் இந்த நேரத்தில் நாம் பேசுகிறோமா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசுங்கள். யாருக்கு பணம் சம்பந்தப்பட்ட எவ்வளவு உங்களுக்கு நெருக்கமானவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உறவுக்காரராக இருந்தாலும் சரி, யாரையும் நம்பி பணம் கொடுப்பது வேண்டாம். அந்த பணம் என்பது திரும்பி வரும் அப்படின்னு அங்கீகாரமாக சொல்ல முடியாது. அது மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த முடிவுகள் நீங்கள் எதை எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஒத்தி போட்டு எடுப்பது நல்லது. பொதுவாக உங்களுடைய ராசியை பார்க்கும்போது இந்த மாதத்தில் கொஞ்சம் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருப்பது நல்லது. தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் ராசியிலேயே இருக்கிறதுனால தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். புதிதாக வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சி கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக போராடிக்கிட்டு இருப்பீங்க. அந்த போராட்டங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு நல்ல பதவிகள் உங்களை தேடி வரும். இந்த ராசியில் பிறந்த மாணவ கண்மணிகளுக்கு மிக நல்ல ஒரு காலமாக, நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் வரலாம். எந்த காரியத்தை சேர்ந்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வது நன்மை தரும். உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, தினசரி கந்தசஷ்டி கவசம் சொல்வது, கந்தசஷ்டி கவசம் கேட்பது, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு அடிக்கடி சென்று வருவது. உங்களுக்கான அதிர்ஷ்ட ஹோரைகள் செவ்வாய் குரு, அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. நன்றி, வணக்கம்.